ஹலோ சினி நம்ம பார்க்க போறேன் நீங்கள் ஸ்பார்பி கிரேட் லார்ட் சீசன் டூ எபிசோட் பை தான் அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட பேசலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கட் பண்ணிக்கோங்க மர லைக் பண்றேன் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லுக்கு நலத்தி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஹெப்பிக் போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லீவ் அந்த ஆளோட பைக்கை அப்படி தூக்கி ஓடினு இருக்கான் இப்படி வேணும் அங்க ஓடினு இருக்க அப்போதான் அந்த டைம்ல அங்க ஒரு பஸ்ஸும் வந்து அந்த டிரைவரும் நம்ம லீஷுவை பார்க்க அவரும் பயந்து போயிடுறாரு இதனாலேயே அவரும் அங்கே ஸ்டாப் பண்ண ஆனால் நம்ம லியூசு அந்த பஸ் மலை ஏறி அங்கிலேருந்து தாவி போயிடறான் இதுக்கப்புறம் அந்த பர்சனை தான் கட்டுறாங்க அவனும் நம்ம லியூசு பின்னாடியே தோத்தினே வரான் ஆனா இவன் இன்னதான் ஓடி வந்தாலும் நம்ம லியூசு வந்து அங்க மாற்ற மாதிரியே இல்ல இதனாலேயே அவனும் சொல்றான் இதுக்கு மேல மறைக்கிறதுல எந்த விதமான பிரோஜனமோ இல்ல அதனால நான் வந்து இதை அவன் கையில சொல்லி தான் அவனும் போல இதுக்கப்புறம் அவனும் கால் பண்ணி சொல்றான் ஏ லீதியான் நீ வந்து அந்த மவுண்டனுக்கு வந்துரு அங்க வந்து என்ன சந்திச்சிரு இந்த மாதிரி நீ ஓடி போனா அங்க வந்து நீ ஈஸியாவே ரீச் பண்ணிடலாம் அதுக்கு அவ்வளவு நேரம் எல்லாம் இதெல்லாம் கேட்ட நம்ம லீதியான அவங்க கேக்குறான் ஆமா உன்னோட பைக்கு அப்ப என்னாச்சு எனக்கு வந்து சரியா தெரியல எவனோ ஒத்த அந்த பைக்கை தூக்கினு அங்கல இருந்து ஓட ஆரம்பிச்சான் அப்புறம் அவன் எங்க போனான்னு எனக்கு சரியா தெரியல இதுக்கப்புறம் அவனே அவனை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி அந்த பர்சன் அவன் வந்து எப்படி எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியும் இதுக்கப்புறம் நம்ம லீடி எனவும் அங்க வந்துடுறான் அப்பதான் அவனு கேக்குறான் ஆமா அவனோட பைக் எவன் தான் தூக்கினு போனான் என்ன கேட்டா எனக்கு ஒண்ணு தெரியும் பாரு எனக்கே சரியா தெரியல இதெல்லாம் கேட்ட நம்ம லீடி எனவும் அங்க நீ வந்து டீ லெவல் ஆச்சுல உன்னாலேயே அந்த பர்சனை பிடிக்க முடியலையா என்ன ஆட நானும் இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தது இல்ல கடந்த இருபத்தஞ்சு வருஷமா இந்த மாதிரி சம்பவம்லாம் எனக்கு நடந்தது இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் சி கிளாஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் சி கிளாஸுக்கா இந்த அவன் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணப் போறான் அப்பனா ரீசெண்டா யாரு கூடயாச்சும் நீ பாகைய உருவாக்கினியா இதெல்லாம் கேட்டு நம்ம லீட் என்னவங்க சொல்றான் அப்படி எல்லாம் இல்ல நான் வந்து யாரு கூடிய பாகைய உருவாக்கல அப்போ வந்து இந்த விஷயம் எப்படி நடக்குது அவன் வந்து எப்படி என்னோட பைக்க தூக்கினா அப்பனா என்ன நம்மளோட நியூஸ் அது வந்து லீக் பண்ணிட்டாங்களா என்ன இதெல்லாம் கேட்ட நம்ம லீட் என்ன இதுக்கப்புறம் சொல்றான் ஆனா டிராகன் இருக்க ஆளுங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க சரி விடு அந்த பைக்கை போனா போட்டோம் ஆனா அதுக்குன்னு அந்த மவுண்டன்ல இருக்க அந்த பொருளை வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல ஆனா இன்னும் ஒரு விஷயம்னா இந்த மாதிரி நம்ம ஓடி போனோம் அந்த மவுண்டனுக்கு எப்படின்னு இவங்களும் சோகமாயிடறாங்க இதுக்கப்புறம் ஒரு ஹெட் குவார்டர்ல தான் காட்டுறாங்க அங்கேயோ ஒத்த சொல்றான் இந்த மாதிரி பப்ளிக்ல ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு ஹைவேல ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு பைக்கை தூக்கினாங்க பயங்கர ஸ்பீடா ஓடனு இருக்கான் இவங்களும் நம்ம ஹீரோவோட ஃபேஸ் அங்க பாக்கலாம்னு ட்ரை பண்றாங்க இவங்க என்னதான் பாக்கலாம்னு ட்ரை பண்ணாலும் அங்க வந்து அவனோட மூஞ்சே தெரிய மாதிரி ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அங்க ரொம்பவே ஸ்பீடா ஓடனு இருக்கான் இவன் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறானா இது வரைக்கும் அவனோட முகத்தையும் நம்மளால பார்க்க முடியல இதெல்லாம் கேட்டுனாக்கா பக்கத்துல இருக்க அந்த பர்சன் சொல்றான் அப்போனா எல்லா யூனிட் கையிலையும் நம்ம சொல்லி ஆகணும் இந்த விஷயத்த நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க இதுக்கப்புறம் வர எல்லா ஹைவேலையும் நம்ம யூனிட் கையில் சொல்கிறேங்க இந்த மாதிரி ஒருத்தன் பைக்கை தூக்கின்னு ஓடி வருவான்னு இதுக்கப்புறம் இன்னொரு சீனை காட்டாங்க அங்கே பார்த்தா ஒரு வண்டியை வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த பர்சனாக சொல்கிறான் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் தேடி பார்த்தோம் இருந்தாலும் அந்த வண்டியை தூக்கின்னு ஓத்தவங்கனால அவன் வந்து கிடைக்கவே இல்லை அப்போனா அவன் வந்து இங்கெல்லாம் வரலனா அவன் இன்னமும் அந்த ஹைவேஸில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அங்கே இருக்க ஒன்னொரு பர்சனாக சொல்கிறான் நீங்கள் வந்து அந்த ஹைவேல இன்னமும் தேட ஆரம்பிங்க அவன் வந்து கடைச்சிட்டா எங்களுக்கு சிக்னல் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம லிஷ்வே தான் காட்டுறாங்க அவனும் ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பைக்கை கீழே வச்சிடறான் அவனும் கீழே வச்சக்கப்புறம் லிச்சுவல் பிளக்சுவேஷன் பவரை யூஸ் பண்ணி அங்க வந்து பாக்குறான் அவனும் பார்த்ததுக்கு அப்புறம் அவனும் அந்த தரையில அவனோட காலை வச்சு அமைக்க பாக்குறான் அப்பதான் இவனுக்கே புரியுது இந்த மாதிரி இங்க ஒரு பள்ளம் இருக்கு இதுக்கப்புறம் அவனும் அந்த ரொயினோட சீல் எடுக்கிறான் அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்க வெப்பனி ஏத்து அங்க வந்து தோண்ட ஆரம்பிக்கிறான் அவன் தோண்டிக்கினே அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறான் உள்ள பார்த்தா ஒரு டனல் மாதிரி இருக்கு இதுக்குள்ளேயே அவனும் போய் நிறக்க அங்க தெரியாதனமா அவனும் ஒரு ட்ராப்பு மேல காலை வச்சிடறான் இவன் அது மேல காலை வச்சனால என்ன ஆச்சது இல்ல அங்க இருக்க அம்ப எல்லாமே இவன் மேல தாக்க ஆரம்பிக்குது ஆனா எப்படி எப்படி அப்படியோ இவனும் அங்கே இருந்து தப்பிச்சு முன்னாடி போக ஆரம்பிக்கிறான் இப்படி இவன் முன்னாடி போகும்போது முன்னாடி ஒரு ஏரியாவும் இருக்கு அந்த ஏரியால ஏதோ ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை எடுத்துட்டு இவனும் அதை யூஸ் பண்ணி பார்க்கறான் இவனும் அதை யூஸ் பண்ண அங்க பார்த்தா பயங்கரமான வெளிச்சமும் அங்கே அடிக்குது இதனால அவனோட கண்ணு அங்க பயங்கரமா குசுதா இதனால அவனும் அந்த பொருளை அங்கே வச்சிடறான் இதுக்கப்புறம் தான் அவனே அந்த பொருளை பார்த்து சொல்றான் இது இன்னும் ஒரு மிரர் ஏன்னா இதுல வந்த வெளிச்சம் அது வந்து ரொம்பவே பயங்கரமா இருந்தது ஏன்னா அந்த வெளிச்சம் வந்த அப்புறம் என்னால சரியாவே பார்க்க முடியல இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இங்க வந்து வந்துட்டாங்களா பாத்தீங்களா இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க அவங்களும் வில்ல வந்து பாக்க அங்க பாத்தா அவனோட பைக் இருக்கா இத பாத்தா அவனுக்கு டவுட் வருது இது வந்து என்னோட பைக் அப்பனா அந்த பர்சன் வந்து இங்கதான் இருப்பான் அப்பனா எனக்கு இதுல இருந்தே நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை லீக் பண்ணிருக்க இதெல்லாம் கேட்டா அவனும் சொல்றான் இந்த மாதிரி நான் தான் சொன்ன இந்த மாதிரி நான் எதுவும் லீக் பண்ணலனே இருந்தாலும் அவங்க அவங்கக்குள்ள இது நல்லா அங்க ஒரு சண்டையை ஏற்படுத்து சரி சரி நம்ம வந்து சண்டை போட தேவல உன்னோட காம்பஸ் யூஸ் பண்ணு ஃபர்ஸ்ட் இது நல்லா அவனும் அதே மாதிரி பண்றான் அங்க பாத்தா அந்த ஏரியாவும் காட்டுது இதுக்கப்புறம் இவங்களும் அங்க போவ அவனுக்கு எவ்வளவு ஆச்சரியம் அந்த பர்சன் அவன் வந்து எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சான் சரி அது இருக்கட்டும் நீ வந்து நீ முதல்ல போ என்னது நான் போதணுமா அப்பனா நீ ஏன் போக மாட்டேன் என்னால எல்லாம் போக முடியாது நீ வேணா போ இல்ல நம்ம வந்து போறதுக்கு பதில் நம்ம வந்து நெருப்ப பத்த விட்டுலாம் இப்படி உங்களை பேச நிற்க கீழே இருக்க நம்ம லீசுவ சொல்றான் நீங்க வந்து நெருப்பெல்லாம் பத்த வைக்க தேவையில்ல ஏன்னா நானே தான் வரேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க வர அப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து இந்த பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதோட மறுபகுதியை நீங்க வந்து வேற இடத்துல கண்டுபிடிங்க இதெல்லாம் கேட்ட அவனும் சொல்றான் நாங்க எதுக்கு அங்க போய் கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு வந்து இன்னமும் சரியா தெரியல ஓக்கிட்டே இருக்கிறது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவோ அந்த பொருளை தூக்கி காட்டுறான் அதை தூக்கி காட்டினாத்த செகண்டே அது இருந்து அங்கே பயங்கரமாக வீழ்ச்சி அடிக்க இதனால இவங்களோட கண்ணும் அங்கே பயங்கரமாக பொசுங்கி போயிடுது அவனும் அங்கே பயங்கரமாக காத்தினே சொல்றான் இந்த மாதிரி அவன் நல்லாவே நம்மளை ஏமாத்திட்டான் இதுதான் சான்சர் நம்ம லீசுவோம் அங்க மேல வந்துடுறான் இதுக்கப்புறம் அந்த பர்சனும் அங்க வந்து நல்லா ஊத்து பார்த்து அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்றான் இருந்தாலும் நம்ம லியூசு மேல அட்டாக் பண்றேன்னு நினைச்சி அங்க இருக்க நம்ம லீடு மேல அங்க அட்டாக் பண்ணிடறான் இதுதான் சான்சர் நம்ம லியூசுவோம் அங்க திரும்பவும் அந்த பைக்க தூக்கிட்டு அங்கல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து அவங்களுக்கு அங்க கோமா வந்து இதுக்கப்புறம் இவங்க கையிலயே வர வழியே இல்லையா இதனால இவங்களும் அந்த ஹைவேல திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்களும் நான் வந்து பண்ணிருக்க அங்க பார்த்தா அந்த ஹைவேல இன்னொரு ஒரு காரும் வந்து அந்த காரை இவனும் அந்த காம்பஸ் வச்சு செக் பண்ண அப்பதான் இவனுக்கே தெரியுது இந்த கார் முழுக்க னர் அதுவும் இல்லாம ஒரு ட்ராக் நெட்ஒர்க் ஆ இதெல்லாம் சொல்றான் நீ வந்து பைட இந்த மாதிரி இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணா வரல இதுக்கப்புறம் அந்த கார்ல சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து ஏதாச்சும் ஒரு அவன் வந்து ஏதோ ஒரு மோட்டர் சைக்கிளை தூக்கி அங்க ஓடி நின்றான் ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஒரு வெயிட்டான ஒரு பைக்கை யாரால தூக்கி ஓட முடியும் நாங்க அந்த மாதிரி அவனையும் நாங்க வந்து பார்த்தது இல்ல இதை கேட்டக்கப்புறம் அவங்களுக்கும் புரியுது இவங்க வந்து பாத்திருக்க மாட்டாங்க இப்படின்னு இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்படி போகும் அவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்குது உங்களை பார்த்தா நார்மலான பீப்புள்ஸ் மாதிரியே தெரியலையே நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க இதை பார்த்தா நம்ம லீடியானோ அங்க லியானை பார்க்க அங்க பார்த்தா நம்ம லியாங்கே இல்ல அவன் வந்து ஆல்ரெடி ஓடி போயிட்டு இருக்கான் இது நான் லீவன இந்த மாதிரி அது வந்து இல்ல நான் வந்து ஓடப் போறேன் எப்படின்னு இவனும் ஓட ஆரம்பிக்க அந்த டிராகனேட்டுக்கு இன்னமும் டவுட் அதிகமாவதா இதனாலே அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்க தாக்க ஆரம்பிக்கிறான் இதனாலயே நம்ம லீடியானோ அங்க மாட்டிக்கிறான் ஆனா நம்ம லியாங்க அங்க காப்பாத்தலாம் ட்ரை பண்றான் ஆனா இவன் என்னதான் காப்பாத்தலாம் ட்ரை பண்ணாலும் இன்னமும் உள்ள இருக்க ஆளுங்க வந்து அங்க வர ஆரம்பிக்கிறாங்க இதனாலயே அவங்க வேற வழி இல்லையா நம்ம லீயானோ அங்கல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் கேட்கிறான் இப்படி இவனும் ஓடி பண்ணிருக்க நம்ம லீடி எனக்கும் அங்க பயங்கரமா கோவத்து நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா என்ன வந்து விட்டு ஓடுற நல்லா கேளுங்க அங்க முன்னாடி ஒருத்தன் ஓடுறாள் அவனோட பேரு லியாங் முழு பேரு லியாங் ஜி இவன் வந்து ஒரு பிராக்டிஸ்னர் இவன் வந்து லெவல் டீல இருக்கான் இவனோட எபிலிட்டி ஃபயர் இவனை வந்து ஆல்ரெடி டிராகனேட் ஆளுங்க வந்து தேடினு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லியாங்க சொல்றான் ஏ லீடியான் பைத்தியக்காரா நீ வந்து பைத்தியம் தாண்டா இப்படின்னு அவனோட ஃபயர் அட்டாக்க அங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ள அவனை தப்பிச்சிடறான் இதை பார்த்துன்னு இருக்க அங்க இருக்க ஒரு பர்சன சொல்றான் இவன் வந்து நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே வெரிஃபை பண்ணிட்டேன் இவன் வந்து லியாங் ஜே தான் இவன் வந்து இதுக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு ஷாப்பிங் மால்ல ஃபயர் உருவாக்குனா அதுவும் அங்கல இருந்து வெறுமா தப்பிக்கிறதுக்கு அந்த இடத்துல மூணு செக்யூரிட்டி கார்டு வந்து இறந்து போயிட்டாங்க இதை கேட்ட அந்த பர்சன் சொல்றான் அப்ப இவன் நினைச்சா இந்த இடத்தைய கொளுத்த முடியும் அப்படின்னு ஆளுங்களை கூப்பிடுங்க இதனாலேயே அங்க இருக்க ஆளுங்களும் எல்லாருமே தோத்த ஆரம்பிக்க ஆனா நம்ம லீடியான் அங்கல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான் ஆனா இங்க இருக்க நம்ம லியான் தான் அவன் மாட்டின்னு இருக்கான் அவனா அங்க ஃபயர் அட்டாக்லாம் பண்ண போவேன் அப்பதான் அங்க இன்னொரு பர்சனும் வந்து அவனோட அட்டாக் அங்க லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து நம்ம லியானை யோசிக்கலாம் நான் நினைக்கிற மாதிரி இது வந்து அவனா எல்லாருமே பேசுற அந்த மாஸ்டர் எல்லாருமே இவனை பி லெவல் கூட கம்பேர் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் அவனும் பயந்து போய் சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் இதுனாலயே அவங்க ரெண்டு பேருமே அங்க வசமா மாட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க கையில விலங்கு கட்டி அங்க கூட்டுன்னு போய் நிற்க அப்பதான் அந்த பர்சனே சொல்றான் இருங்க நான் வந்து சில பல கொஸ்டினை கேட்கணும் என்னோட கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரி நீ மோட்டார் சைக்கிள் அதை வந்து எதுக்கு தலைமலை வச்சுன்னு ஓடி நின்ற அட நான் வந்து அப்படிலாம் பண்ணல அதுவும் இல்லாம நான் மோட்டார் சைக்கிள் எல்லாம் தலையில வச்சுன்னு ஓடல இன்னும் நீ போய் சொல்ல சொல்றியா என்ன சொல்ல போனா நான் சொல்றத நம்புவீங்களான்னு எனக்கு சரியா தெரியல சொல்ல போனா இங்க என்ன நடந்ததுன்னா சொல்ல போனா எங்களோட பைக் அதை தான் ஒருத்த தூக்கின ஓடினுதான் இதை வந்து உங்களால நம்ப முடியாது முடியாதுதான் இருந்தாலும் இதுதான் உண்மை ஏன்னா அந்த தேட அவன் வந்து கிங்ஜியோ அங்க வந்து எத்தனை பேர் இருக்கான் அந்த பைக்கை திரும்பவும் இதெல்லாம் கேட்டனருக்கு அவரும் சொல்றாரு என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரியா தெரியுது நான் வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல இதுக்கப்புறம் அந்த பர்சனும் அங்க இருக்க ஆளுங்க இல்ல இந்த மாதிரி நீங்க வந்து நல்லாவே அனலைஸ் பண்ணுங்க இங்க இருக்க ஏரியா முழுக்க தேடுங்க இன்னமும் ஒரு பிராக்டிஷனர் அவன் வந்து இன்னமும் இங்கதான் சுத்தின நல்ல நல்லா திடுங்க கிடைச்சா எனக்கு சொல்லுங்க அப்போதான் ஒரு காலம் வந்து இவனுக்கு அந்த காலில் இருக்க அந்த பர்சன சொல்றான் நாங்க வந்து ஒரு மவுண்டனுக்கு போனோம் அந்த மவுண்டனில் ஒரு சுரங்க பாதை வந்தது ஆனா நாங்க தேடி பார்த்த வரைக்கும் உள்ள வந்து எதுவுமே இல்லை இதுனலேயே அவரும் அங்க இருக்க அந்த ரெண்டு பேருக்குள்ளே கேட்குறாரு அந்த கோகைக்குள்ளே அப்படி என்னதான் இருந்தது அந்த பொருள் அது வந்து எங்க போச்சு அது வந்து என்ன என்னாச்சுன்னா இந்த மாதிரி பைக்கை திருநாள ஒருத்தன் அவன் தான் அந்த பொருளையும் ஏத்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான் இப்படி சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா சரி அது இருக்கட்டும் அதுக்குள்ள வந்து அப்படி என்னதான் இருந்தது பிரின்சஸ் வெங்சனோட ப்ரீசியஸ்

அது வந்து சொல்ல போனா அந்த மிரரோட வீழ்ச்சம் வந்து எங்க கண்ணில் வந்து பட்டுது அதனால எங்க ரெண்டு பேராலயும் அவனோட முகத்தை பார்க்க முடியல இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே நெகட்டிவ் பாயிண்ட் பயங்கரமா தான் இதெல்லாம் நம்ம லியூசுக்கும் நல்லாவே தெரியுது இதனாலேயே அந்த ஹைவேல இவனும் ஸ்டீச்சிங்னே ஓடினு இருக்கான் இதுக்கப்புறம் அவனும் அந்த டென்ட்டுக்கு வந்துடுறான் அவனோட தங்கச்சியும் கேக்குறா ஆமா லியூசு நீ வந்து எவ்வளவு நேரமா இங்க இல்லையா அப்ப நீ வந்து எங்க போன ஓ அதை பத்தி கேக்குறியா ரெண்டு கெட்ட ஆளுங்க இருந்தாங்க அவங்க கூட சண்டை போடலான்னு போன அடுத்த வாட்டி நீ வந்து சண்டை போட போனா என்னையும் கூட்டிட்டுனு போ சரி அங்க வந்து போனல அங்க வந்து உனக்கு என்ன கிடைச்சது அதுவா பிரின்சஸ் வெங்கோட மிரர் டேரக்டர் வாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மிரர் பத்தி சொன்னார்ல அதுதான் எனக்கு கிடைச்சது இது கேட்டு நம்ம ஷாய் வாங்க கேக்குறா அப்பனா நீ வந்து அந்த மிரரை எனக்காக ஏத்துன்னு வந்த இல்ல இல்ல இது கேட்டு நம்ம ஷாய்க்கு அங்க கடுப்பை தான் இதனாலேயே அவ்வளவு அங்க கோமா அந்த டென்ட்டுக்குள்ள போய் படுக்க ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் நம்ம லீஷ் வாங்க பார்க்க அங்க பார்த்தா நிறைய வண்டி எல்லாம் போயின்னு இருக்கு அவனா நல்லா ஊத்து பார்த்ததா தெரியுது அவங்க ரெண்டு பேருமே மாட்டிட்டு இருக்காங்க ஓ இவங்க ரெண்டு பேருமே அந்த குரூப் கிட்ட மாட்டிக்கினாங்களா இதுக்கப்புறம் நம்ம லீஷ் அந்த வண்டி கிட்ட வந்து சொல்றான் ரூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உண்மையாலே ஓப்பன் ஆக போதா என்ன அப்படின்னா அந்த ஓவர்சீஸ் ப்ராக்டிஸ்னர் அந்த விஷயமும் அதுவும் உண்மைதான் போல அப்படின்னா நான் இதை பத்திலாம் ட்ராக் நெட் கிட்ட நான் சொல்லணுமா என்ன அப்படி நான் சொன்னாலும் அவங்க கிட்ட வந்து நான் என்ன சொல்றது அப்போதான் அங்க இருக்க நம்ம ஜியான் சுயும் அங்க வந்து கூப்பிடுறான் ஏ லியூஷு நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க அதுவா நான் வந்து ஷாய் கூட நான் ட்ரிப்புக்கு இங்க வந்திருந்தேன் அது சரி நீ நான் இங்க பண்ற அதுவா ரொயின்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது அவங்க வந்து என்ன டென்ஷன்ல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து கிடைக்கவே இல்லையா அதனால தான் அவங்க டென்ஷனா இருந்தாங்க சரிவா இங்கிலேருந்து போகலாம் இதெல்லாம் கேட்ட நம்ம லியூசி வாங்கி கேட்குறான் அப்போனா நான் வந்து வரலாமா ஏய் நீ வந்து என்ன சொல்கிற ஸ்பெஷலான நோட்டீஸே வந்துருக்கு ட்ராகனேட் கிட்டேருந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டாகிங் கிளாஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களாலலாம் போக முடியும் இது கேட்டால் நம்ம லியூசிவா அவனோட மனசுலேயே சொல்கிறான் உள்ளே போகிறது நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் காலையிலே இது அங்கே இருக்க அந்த பர்சனாக சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம வந்து திரும்பவும் ரிட்டர்ன் போகிறது நல்லது இதெல்லாம் கேட்ட இருக்க மற்றவங்க எல்லாருமே கோவமாயிடுறாங்க அப்போனா நீ வந்து என்னோட காசை வந்து திரும்பவும் கூடு இதெல்லாம் கேட்ட அந்த பர்சனாக சொல்கிறான் இது வந்து ட்ராவல் ஏஜென்சியோட பிரச்சனை இல்லை இப்படி ஒன்றும் சொல்லிருக்க நம்ம லீஷுவா ஷாய் வாங்க போயின்னு இருக்க இத பார்த்தா அந்த பர்சன் கேக்குறேன் ஆமா லீஷு நீ வந்து அப்படியே நந்து போலன்னு பாக்குறியா என்ன இல்ல இல்ல நான் வந்து ஷாக்கா சால்ட் லேக்கு போறேன் ஏன்னா அந்த இடத்துல ரூயின் வந்து ஓபன் ஆக போகுது இதுக்கப்புறம் நம்ம லீஷுவா அந்த கார்டு காட்டிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த பர்சன் வந்து நம்ம ஷாய் புடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணால எந்த விதமான டாக்குமெண்டோ இல்லாம உள்ள போக முடியாது ஆனா அந்த டைம்ல நம்ம ஜியான் சோவா அங்க சில பல டாக்குமெண்ட் காட்ட அவரும் அங்க பாசுக எல்லாம் காட்டி சொல்றாங்க இதனாலயே நம்ம ஷாய்க்கும் அங்க உள்ள போகிறதுக்கு பர்மிஷனும் கிடைச்சிது இதுக்கப்புறம் நம்ம லீஷு ஏரியாவோ அங்கே உள்ளே வந்து அங்கே இருக்க ஏரியாவெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக நினைப்பான் ஆனால் அந்த டைமில் அப்போ தான் அவனுக்கு ஒன்று தெரியுது பார்த்தா ஒரு பர்சன் தான் அவனும் இப்போ தான் சொல்கிறான் இவர் வந்து தியான் லூ ஆச்சு இப்படி இவன் சொல்கிறத விட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்காக ஒரு எபிசோடில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு அனிமே வரும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும்